புனித அப்போலினாரிஸ். சிரியா நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் இரண்டாம் நூற்றாண்டில் பிறந்தார் அப்போலினாரிஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த அப்போலினாரிஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். இன்றைய துருக்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்த அப்போலினாரிஸ் ராவென்னா மறைமாவட்டத்தின் முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரரசர் மார்க்கஸ் அவுரோலியஸினால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த அப்போலினாரிஸ் பேரரசனின் மனமாற்றத்திற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபித்தார். ஆயர் அப்போலினாரிஸின் ஜெபத்தினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பேரரசன் ஆண்டவரை அறிவிப்பதற்கு ஆயருக்கு உதவிகளை செய்தார். பேரரசன் அவுரோலியஸின் ஆதரவோடு நற்செய்தியினை அறிவித்த ஆயர் அப்போலினாரிஸ் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையினில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த ஆயர் அப்போலினாரிஸ் சிறையினில் கொடூரமாக தாக்கப்பட்டு மறைசாட்சியானார். கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆயர்களில் தலை சிறந்தவராக போற்றப்பட்ட ஆயர் அப்போலினாரிஸை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித அப்போலினாரிஸின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்தகைய துன்பங்கள் நமது வாழ்வில் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மன வலிமையினை தரும்படி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.